இத்தெரிய மாமேகம் சரணம் பிரஜ அகந்துவா சர்வபாபேந்திரோ மோட்சயிஷ்யாமி மாசிகா என்று கண்ணன் பேசுகிறான். மாமேகம் சரணம் பிரஜான்மான் என்னை சரணடைந்தார். என்னை சரணடைஞ்சால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுவானாக்க சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமின்னார். சர்வபாபங்கிறது இது நாம் கோடிக்கணக்கான ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த பாவங்களெல்லாம் உழப்பு போக்கி உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன்னு கண்ணன் சாய்கிறார். அதன்படி நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், பெருமாளத்தில் பிரார்த்திச்சு அது பிரபத்தி பண்ணி அந்த பாவங்களெல்லாம் போக்கிட்டு மோட்சத்துக்கு போகணும். ஆனால் அதை நமக்கு சரியாக அனுஷ்டிக்க முடியுமோ முடியாதோ கஷ்டம். பிரபத்தியை ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ணணும், அது பலிக்கணும், பெருமாள் சீகரிக்கணும், அதுக்கு மேலே நமக்கு மோட்சம் கிடைக்கணும். அதெல்லாம் விட நாம் பெரிவாழ்வரமாக பண்ணிவிட்டுமானால் மோட்சத்தை பிராபத்தியை நமக்கு சங்கடமே இல்லை. ஆகினால எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுவானா, ஆச்சாரியாள்கிட்ட பிரார்த்திச்சு ஆச்சாரியாலேயே பிரபத்தி பண்ண முடியாத பிரார்த்திக்கிறான். அதுபோல் இங்கே ஆச்சாரிய ஸ்தானத்தில் பாதுகா தேவி இருக்கான். பாதுகா தேவி ஆள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுவானாக்க, அவள் பெருமாள் இடத்துல பிரபத்தி பண்ணுறா, பெருமாள் இடத்துல பிரபத்தி பண்ணி அதனால் நம்முடைய கிட்ட இருக்க முடியாத கோடிக்கணக்கான பாவங்கள் எல்லாம் போக்கி நமக்கு கடைசியில் ஏகாவதானத்தில் மோட்சம் கிடைக்க முடியாத பண்ணணுங்கிறது பெருமாள்கிட்ட பாதுகா தேவியே பிரார்த்திக்கிறான். அதனால் பாதுகா தேவியை பிரார்த்திப்பதுனால நமக்கு மோட்சமானது கிடைக்கிறது. அதனால் ஜனங்களெல்லாம் பாதுகா தேவியை விழுந்து விழுந்து சேவித்து அவளையே பிரார்த்திக்கிறான். அப்படி பாதுகா தேவியை பிரார்த்திக்கிற காலத்தில் பாதுகா தேவியை பிரபத்தி பண்ணுறாலும் இல்லையோ, அதனால் அதுவே நமக்கு போதுமானது. நாம் வேற தனியாக பிரபத்தி பண்ண வேண்டிய தேவையில்லை, பாதுகா தேவி பண்ணுற பிரபத்தினாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக அப்படியே பெருமாள் பாதுகா சேவையை வச்சுட்டு சௌக்கியமாக இருக்கா பிரஜைகள்லாம் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறான். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். மதஹாம் மஞ்சுஸ்வன பரிணத பிரார்த்தனா வாக்கியபூர்வம். உன்னிடத்தில் அர்த்த அளவு பெரியவாளை என்ன பண்ணுறா, பெருமாள் திருவடியில் பாதியை சமர்ப்பிக்கிறான். பாதியை சமர்ப்பிக்கிட்டே பாதியை எடுக்கச்சியும் சமர்ப்பிக்கச்சியும் வைக்கச்சியும் என்ன பண்ணுறது, ஒலி எழுப்புறது. அந்த ஒலியை பார்த்தா என்ன தோன்றுறது அப்படின்னு கேட்டோமானாக்கே, பாதுகா தேவியானவள் என்ன ஆத்ம நிச்சயத்தை பரசமர்ப்பணத்தை பெருமாளிடத்தில் சமர்ப்பித்து தன்னுடைய ஆத்மாவையும் இந்த ஆராதனை வந்து சேவிக்கிறாளோ அவளுடைய ஆத்மாவுக்கும் பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கிறாள் அப்படின்னு தோன்றுறது. மஞ்சுஸ்வன அழகான ஒளியினாலே என்ன உண்டானது, இது பிரார்த்தனா வாக்கிய பூர்வம். பிரார்த்தனா வாக்கியம் எம்பெருமானே நீ தான் காப்பாற்றின வாழலாம் குழந்தைகளெல்லாம் அப்படின்னு பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிற அப்படி அப்படி பிரார்த்திக்கிறதுனால நிச்சித்தாயாம் துயரணையோ ரங்கபர்த்து. அதனால் அப்படி பிரார்த்திச்ச உடனே என்ன ஆறுது அப்படின்னு கேட்டவான, உன்னிட்ட பாதியை சமர்ப்பிக்கிற காலத்தில் நீ பிரார்த்திச்சதுனால அதனாலே எங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கு. எப்படி துய்யாயத்தம் கிணப்பி குசலம் ஜானதீனாம் பிரஜானாம். பிரஜையெல்லாம் பாதுகா தீவியை செவிச்சுட்டு என்ன நினச்சிட்டுருக்கேன், இந்த பாதுகையே தொய்யாயத்தம் எங்களுடைய க்ஷேமங்கள் இகலோகத்திலையும் சரி பரலோகத்தில் கிடைக்க வேண்டிய மோட்சமும் சரி எல்லாமே ஒன்றால் தான் எனக்கு கிடைக்கணும் என்ன அப்படின்னு பாதுகா தேவியை பிரார்த்திக்கிறான். இந்த பாதுகா தேவி பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். ஆகையினால பாதுகா தேவினாலே நமக்கு எல்லா க்ஷேமும் உண்டாகிறது அப்படின்னு மனிதன் நினச்சிட்டுருக்கா. இப்போ பிரஜைகள்லாம் சேவிக்கிற பிரஜைகள் எல்லாம் அப்போது பிரஜைகள் தானே தனியாக பெருமாளத்தில் பிரவர்த்தி பண்ண மாட்டாமோ அப்படின்னு கேட்டாக்கேன். பரியாப்தம் தது கிருத்தியம். பாதுகா தேவியே நமக்காக நம்முடைய ஆத்ம நிட்சேபத்தை நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை பெருமாள் இடத்துல இப்போ சமர்ப்பிச்சிட்டபடினால நம்முடைய பரத்தெல்லாம் சமர்ப்பிச்சிட்டபடினால நாம் தனியாக பிரவர்த்தி பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால் பெருமாள் பாதுகா தேவி பண்ண பிரபத்தினாலேயே நமக்கு எல்லாம் நடக்கிறது, நாம் தனியாக பிரவர்த்தி பண்ணணுங்கிற தேவையில்லை அப்படின்னு உணர்ந்து ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கா என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்தபடி. நித்யம் ரங்கதிபதி பதன்யாசன்யாத்மனஸ்தே சிஞ்சானாதம் சிரவண மதுரம் பாதுகே திராகயந்த காலே தஸ்மின் கரண மிகம கிளேசஜாதம் மிகன்யு சந்தாபம் நஸ்தர்ண துளசி கந்தினோ கந்தவாஹா. ஸ்லோகம் 901. நித்யம் ரங்க சதிபதி பதன்யாச
ஜன்யாத்மனஸ்தேஞ்சானாதம் சிரவண மசுரம் வாழ்கே ஜாகயந்தாம் காலே தஸ்மின் கர்ணவிகம கிரேசஜாதம் நிகன்யு சந்தாபம் நஸ்தருண துளசி கந்தினோ கந்தவாஹாம். ஸ்லோகத்தில் பாதிகையும் நமக்காக பிரபுத்தி பண்ணிடுறான், அதனால் தனியாக பிரபுத்தி பண்ண வேண்டாம், அந்த பிரபுத்தினாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நிர்பயமாக நிச்சயமாக எண்ணிகின்றிருக்கார் அப்படின்னு சாதித்தார். இப்போது அந்த சரணாதி பண்ணிட்டா ஏதோ தேகாவசான ஹேமாந்த் உத்பாவதம் பிராபேஸ்வம் என்று தேகாவசானத்தில் பெருமாள் மோட்சத்தை கொடுக்குறார், அதைத்தான் பிரார்த்திக்கிறோம். இல்லையா, தேகாவசானத்தில் மோட்சத்தை கொடுக்கச்சே நம்ம எப்படி கிளம்புறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஹிருதயத்தில் இந்த நம்ம உடம்புல ஹிருதயம் செய்யாது ஹிருதயத்தில் சதம் செய்யாது ஹிருதயசன அப்படி ஹாஞ்சல் இருக்குது. ஹிருதயத்துலேருந்து 101 நாடிகள் இருக்கு, அந்த 101 நாடிகளில் மூர்தன்ய நாடிங்கிறது முக்கியமானது. அந்த மூர்தன்ய நாடி வழியாக யார் வெளியில் வராளோ வரவாளுக்கு தான் அச்சிராஜ மார்க்கம் கிடைக்கும், அவளுக்கு தான் மோட்சம் அப்படின்னு சித்தாந்தம். ஆகினால அந்த அச்சிராஜ மார்க்கத்தினால புறப்படுறதுக்காக மூர்தன் நாடி வழியாக பெருமாள் வழி காட்டுறார், அந்த நாடி வழியாக இவன் வெளியேறது. அப்படி வெளியேற காலத்தில் எப்படி வெளியேறுறான் அவன் அப்படின்னு கேட்டோம்னாக்கே, அந்த நம்ம உடம்புல இருக்கும்னான ஸ்தூலமாக இந்திரியங்கள்லாம் நமக்கு இருக்க வேண்டும், காது மூக்கு எல்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த இந்திரியங்கள் எல்லாம் கிரகிச்சு இழுத்துக்கிட்டு சூட்சபூர்வமான இந்திரியத்தோடு வெளியில் கிளம்புறான். ஏகாதசி இந்திரியங்களும் சூட்சமாக இருக்கு இந்த ஆத்மாவோட, அதோடு சேர்ந்து பிராணனோடு சேர்ந்து மூர்த்தனி நாடி வழியாக வெளியில் வந்து அவன் மோட்சத்துக்காக வெளியில் அச்சராதி மார்க்கத்தில் போகிறான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஏகாதசி இந்திரியங்களையும் பிடிங்கிட்டு ஆத்மா கிளம்புறதும் இல்லையோ, இது உடம்புல சிமெண்ட் போட்டாப்புல எல்லாம் பதிஞ்சிருக்கு இத்தனை வருஷமாக இந்த ஏகாதசி இந்திரியம், இதை பிடிங்கிட்டு சூட்சம் இந்திரியத்தோட புறப்படுற காலத்தில் இதை பிடிங்கிறான் இல்லையா, அந்த சமயத்தில் இருக்க முடியாத கஷ்டங்கள் கணக்கு வழக்கு இல்லை, அதுதான் மரணாவஸ்தை மரண வேதனைன்னு சொல்கிறோம். அந்த மரண வேதனை ரொம்ப சிரமப்படும் ஜீவன் தெரிஞ்சால் அந்த காலத்தில் அந்த மரண வேதனையும் எங்களுக்கு இருக்காமல் இல்லாமல் இருக்கப்படி பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நித்தியம் ரங்க செதிவதன்யாச தன்யாத்மனஸ்தே பாதுகாதேவி, நீ எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் வெளியில் உலாத்துறதுக்கும் வீதி புறப்பாட்டுக்கும் புறப்படுற காலத்தில் முதல்ல ரங்கநாதன் என்ன பண்ணுறார், ரங்கராஜா திருவடியை உண்மையில வைக்கிறான், உண்மையில வைக்கிறதுனால உனக்கு வேற ஆரோக்கியத்துலேயும் அந்த திருவடி கிடைக்காது, உனக்குத்தான் அந்த திருவடி கிடைக்கிறது, அதனால் நீ பரம தன்னியாக இருக்கேன். அப்பேற்பட்ட நீ என்ன பண்ணுற, பெருமாளை அழிச்சது போகச்ச ஜின் ஊதுன்னு சலங்கை உள்ளே இருக்கும்போது சலங்கையினுடைய ஒலிகளை நீ எழுப்புறன் சிஞ்சானாதம் சிரவண மதுரம் பாதுகே தாகையந்த. பெருமாள் வீதியில் ஏழ்ற காலத்தில் ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது, சத்தம் கேட்குற காலத்தில் அவாவா ஆற்றுக்குள்ள மும்மூருஷாவஸ்தையில் மோட்சத்துக்கு போக வேண்டிய பிராணப்படக்கூடிய நிலைமையில் இருந்துட்டுருக்கான். அப்போது மும்மூருஷாவஸ்தையில் இந்த இந்திரியங்கள்லாம் பிடுங்குற காலத்தில் உடம்புல மரணாவஸ்தை மரண வலி கிடைக்க ஏற்படுறதும் இல்லையா, அந்த வழியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ வீதியில் ரங்கநாதன் ஏற்பட்டு வரையே இல்லையா, அப்படி வர காலத்தில் ஈழமான இழுதான தென்னல் காற்று வீசுறது, அந்த தென்னல் காற்று எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால், தென்னல் காற்று வாசனையை தன்னோட இழுத்துன்னு வரும், அப்புறம் சப்தங்களை தன்னோட இழுத்துன்னு வரும், தெரிஞ்சா அந்த காற்றுனால்தான் நமக்கு சப்தங்கள்லாம் நம்ம காது வரலும் வந்து கேட்கறது. ஆகையினால ரங்கநாதன் அப்படி வீதியில் எழுந்துள்ளதுன்ற காலத்தில் அப்போ உன்னுடைய ஓசை இருக்கேன், உன்னுடைய ஓசையும் அதே சமயத்தில் எம்பெருமானுடைய பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்கேன், துளசி மாலையை சாத்தின்னு இருக்கேன், அந்த துளசி மாசு ஜெல்லுன்னு இருக்குது, துளசி மாலையிலேருந்து ஜம்முன்னு அழகான கந்தம் வீசுகிறது, மனம் திருமணம் மனம் வீசுகிறது, ஆக துளசி மனத்தோட கூட ஜெல் ஜிலு ஜிலுப்போட கூட அந்த காற்றானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் மேலே பட்டுண்டு வர காற்றானது எடுக்க பரவும் இல்லையா, அப்போ உள்ளே இருக்கிறவாளுக்கும் அந்த காற்று வந்து மேலே படுறது, காற்று விட்டாக்க அதனால் அப்போ அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா, மரணாவஸ்தையில் கட்டப்பட்டிருக்க காலத்தில் இந்த காற்றுனால பாதியினுடைய அழகான ஒலியானது அவள் காதுக்கு இனிமையாக கேட்கிறது. அதே சமயத்தில் அந்த துளசி மாலையிலேருந்து உணர்ந்த வாசனை இருக்கேன், அந்த வாசனை மூக்குக்கு நுகர்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதையும் நுகர்கிறான் உள்ளே இருக்கிறான். அப்புறம்
அந்த துளசியில எம்பெருமான் திருமேல இருக்கிற பாதையில இதுல இருக்க முடியாத குழுமை இருக்கேன், அந்த குழுமையும் ஜெல்லுன்னு காத்து வீசுறது. தெரிஞ்ச காத்தானது இவைகளெல்லாம் பெருமாளிடத்திலிருந்து கொண்டு வந்து இந்த ஜீவன் மேல வீசின உடனே அந்த மரணாவஸ்தையில் இருக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு போயிடுறது. அந்த மரணாவஸ்தையில் இருக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாம் போய்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. நீ பண்ணணும் சிஞ்சா ஆனாதம் சிரவண மதுரம் பாதுகே திராகையந்தா, உன்னுடைய மணி ஓசை இருக்கேன் அது எப்படி இருக்கு அப்படின்னா சிரவண மதுரம், காதுக்கு ரொம்ப இனிதாக இருக்கு அந்த ஓசைய. அப்ப வீசுகின்ற காத்து இருக்கு, அந்த காத்து என்ன பண்ணணும் அதையெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிண்டு எம்பெருமானத்தில் இருக்க முடியாத குளுமை, இந்த இனிய ஓசை, அப்புறம் துளசி மாலை இருக்க முடியாத வாசனை, இவைகளெல்லாம் இழுத்துக்கிண்டு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிட்ட காலே தஸ்மின் கரணவிகம கிரேசாகம் நிகழ்ஞ்சு, மரணாவஸ்தை போட்டு வெளியில கிளம்புறதுக்கு தயாரா இருக்க முடியாத ஜீவன் மேல இந்த காத்து வந்து வீசின உடனே அந்த குளுமையும் அந்த சிஞ்சா நாதம் அந்த ஒலியும் இதெல்லாம் மேலே இதுக்கு கைவாலுக்கு வருது. காதுல அந்த ஒலியை கேட்டு சந்தோஷப்படுறான், மூக்குல வாசனையை நுகர்ந்து சந்தோஷப்படுறான், உடம்புல அந்த குளுமையை மேலப்பட அதனால இன்னும் சந்தோஷப்படுறான். அதனால மரணாவஸ்தையே இன்னதுன்னு தெரியாதபடி இது பண்ணிவிடும். அதை மாதிரி நீ தெரியாதபடி பண்ணி எங்களை என்ன பண்ணணும் சந்தாபம் நஸ்தனுதுலசி வெந்தினோ கந்தவாகாம், துளசியினுடைய வாசனையும் காத்தானது கொண்டு வந்து எங்கள் மேலே வீசி செய்து எங்களுடைய மரணாவஸ்தையில் இருக்க முடியாத மரண வேதனையே இல்லாமல் இருக்க முடியாத பண்ணி எங்களை அனுகிரகிக்கணும். ஆக மரண காலத்தில் மோட்சத்துக்காக புறப்படுகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய மரண வேதனையும் இல்லாமல் பண்ணணும். மோட்சத்தை கொடுக்க மாத்திரம் போராது, மரண வேதனையும் இல்லாமல் இருக்க முடியாது பண்ணணும் பாதுகாதேவி என்று பாதுகாதேவியை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசியன். சம்சாராத்வஸ்ரமபரிணதம் சம்சிதானாம் ஜனானாம் தாபம் சத்யா சமயிதுமலம் சாரியண பாதுகேத்வம் சந்திராபீடே பிரணமதினவாம் சந்திரிகாம் ஆபிபத்பிஹி தாரா நிர்யத் சரில கணிஜா சீதரை சந்திரகாந்தைஹி. ஸ்லோகம் 92. சம்சாராத்வஸ்ரமபரிணதம் சம்சிதானாம் ஜனானாம் தாபம் சத்ய பிரசமயிதுமலம் சாரிங்கேன பாதுகேத்வம் சந்திராபீடே பிரணமதினவாம் சந்திரகாம் சந்திரிகாம் ஆபிபத்திஹி தாரா நிர்யத் சரில கணிகா சீதரை சந்திரகாந்தைஹி. போன ஸ்லோகத்தில் சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், புறப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கேன், அந்த கஷ்டங்களை நல்ல அழகான காற்று அடித்து அதனால் ஏற்படக்கூடிய குளிமை உன்னுடைய ஒலி இவையால சிரமத்தை போக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி தீர்த்தம் இருக்கேன், தீர்த்தத்தினுடைய குளிர்ச்சி இருக்கேன், அந்த குளிர்ச்சியானது நமக்கு சிரமத்தெல்லாம் போக்கும் இல்லையா, அதனால் அந்த தீர்த்தத்தினாலேயே சமத்தை நீ போக்குகிறாய் அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்கான் ஜீவன் அப்படின்னா, சம்சாராத்வஸ்ரம பரிணதம் சம்சிதானாம் ஜனானாம் பாதுகாதேவி, உன்னை எழுந்திருக்க முடியாத ஜனங்கள்லாம் இருக்காளே அவள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா, சம்சாராத்வஸ்ரம பரிணதம் இந்த சம்சாரமாகிற சம்சாரத்தில் உடன்று அங்கும் இங்கும் போகின்ற காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமம் இருக்கே, சம்சார மார்க்கத்தில் ஈடுபடுறவருடைய சிரமம் இருக்கே அது அளவில்லாது தெரிஞ்சு, அதனால் எவ்வளவு உண்டாருது கஷ்டம் அப்படிங்கிறதாக்க தாபம் சத்யகாம் அதில் நிறைய தாபங்கள்லாம் உண்டாருது. என்ன ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம் சொல்ல முடியாத மூணு வகையான தாபங்கள் சம்சாரத்தில் நமக்கு உண்டாருது. ஆத்தியாத்மிகம்னாக்க நம்முடைய உடம்புல ஜீவன் இருக்கோ இல்லையா, அந்த ஜீவன் அந்த ஆத்மாவாருக்கு ஏற்படக்கூடியான கஷ்டங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடியான கஷ்டங்களுக்கெல்லாம் ஆத்தியாத்திகம்னு பேர். ஆதி பௌதிகம் அப்படின்னு சொன்னமானாக்கே பிறரால் மற்றவர்களால் அதில் கொஞ்சம் பூதங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டம் இருக்கேன் அதுக்கெல்லாம் ஆதி பௌதிகம்னு பேர். ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொன்னாக்க தெய்வசத்தால் பெரிய மழை வெயில் பனி இடி நெருப்பு இதனாலெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுது. ஆக சம்சாரத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஏகப்பட்டது,
அப்பேற்பட்ட தாபம் சத்யாசமயிதும். அப்பேற்ப தாபங்களெல்லாம் போக்கணும். அந்த தாபங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு பாதுகாதேவி நீயே போக்கிறேன்னாள். சமயது மலம் சார்மின பாதுகே துவம். சங்கரராஜாவுடைய பாதுகையே உன்னுடைய என்ன சம்பந்தம் இருந்தாலே போகிறோம், எல்லா தாபமும் போயிடும். அவ்வளோ குளிர்ச்சி அவ்வளோ தீர்த்தத்தை வீசுறது உன்னுடைய உன்னுடைய திருமேனிலேருந்து அப்படிங்கிறார். பாதுகாதேவிகிட்ட தீர்த்தம் எங்கே வந்தது அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறார். பாதுகாதேவிகிட்ட சந்திரகாந்த கல் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. சந்திரகாந்த கல்லுடைய சுபாவம் என்னன்னு கேட்டோமானாக்கேன், வெயில் காலத்தில் ஒன்றும் தெரியாது. ராத்திரி நிலவு வந்ததுன்னா நிலவு காலத்தில் அந்த சந்திரகாந்த கல்லேருந்து தீர்த்தம் கசியும், ஜலம் கசியும். அப்போ அவ்வளோ குளுமையாக இருக்கும் இல்லையா? ஆக அந்த சந்திரகாந்த கல்லில் இருக்க முடியாத குளுமை இருக்கேன், அந்த குளுமை எங்கள் மேலப்பட்டாலேயே எங்களுடைய சமங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறார். அப்படி சரி, நிலவு பட்டால் தானே சந்திரகாந்த கல்லேருந்து தீர்த்தம் கசியும், இங்கே நிலவு ஏது அப்படின்னு கேட்டாக்கேன். பாதுகாதேவி சந்திராபீடே பிரணவதினவாம் சந்திரிகாம் மாதவதி. சந்திரனை தலையில் கொண்டிருக்க முடியாதவன் யாரு? சிவன். சிவன் வந்து அடிக்கடி உன்னை வந்து வணங்குகிறான். அவன் வணங்குகிற காலத்தில் அவன் தலையில் சந்திரன் இருக்கோ இல்லையோ, அந்த அதில் சந்திரனுடைய சந்திரிக்கை அதில் நிலவு இருக்கு. அதுதான் புதுசாக பல பல பலன்னு தெரிஞ்சு அதனுடைய நிலவு வீசுகிறது. தெரிஞ்சுதான் அந்த நிலவானது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சந்திரகாந்த கல் மேலே உன் மேலே படுறது. உன் மேலே பட்ட உடனே அந்த சந்திரகாந்த பகுதியில் இருக்கும் சந்திரகாலிலிருந்து நீர்த்தேவலைகள் நிறையா கசிகின்றன. நீர்த்தேவலை வந்துன்னா அது குளிர்ந்தது. தெரிஞ்சுதா ஜலம் பட்டால் ஏதோ ரொம்ப களைப்பாக இருக்கிறவளுக்கு ஜலத்தை எடுத்து மூஞ்சில் அடிப்பான், இல்லாட்டா மூஞ்சி அலம்பிட்டால் நமக்கு கலப்பெல்லாம் சவங்கள்லாம் போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் தீர்த்தம் பட்டால் நம்முடைய சவங்கள்லாம் போகும். அதனால் உனக்கு உன்னுடைய சந்திரகாந்தங்கள் உடைய கசிக்க முடியாத அந்த நீர்த்தவலைகள் இருக்கேன். தாரா நிறைய சலில கணிகா இவரே சந்திரகாந்தை. அதுலேருந்து வெளிவரக்கூடியதான அந்த நீர்த்தவலைகள் இருக்கேன், அந்த நீர்த்தவலைகளெல்லாம் எங்கள் மேலே பட்டு அதனால் எங்களுக்கு அப்பொழுது எந்த விதமான தாபமும் இல்லாமல் எங்களை போக்கணும், எங்களை அனுகிரகிக்கணும் என்று இந்த இப்பொழுது தீர்த்தத்தினால தாபத்தெல்லாம் நீ போக்கணும் என்று பிரார்த்திப்பதாக சுவாமி தேசியன் சாதிக்கிறார். வஜ்ரோபேதாம் வலவிதுபலாம் மஞ்சுகோஷாம் முக்தாசாராம் மதுரஜபலாம் வீட்சிய விஷ்ணோ பதே துவாம். ஹர்ஷோத்கர்ஷாது உபரிஜலயன் பாதுகே சந்திரகாந்தம் தத்தே நித்யம் திருதகண ருச்சி தாண்டவம் நீலகண்டா. ஸ்லோகம் 903. வஜ்ரோபேதாம் வலபிதுபலசியாமலாம் மஞ்சுகோஷாம் முக்தாசாராம் மதுரஜபலாம் விஷ்ணோபதே துவாம். ஹர்ஷோத்கர்ஷாது உபரிஜலயன் பாதுகே சந்திரகாந்தம் தத்தே நித்யம் திருதகண ருச்சி தாண்டவம் நீலகண்டா. தத்தே நித்யம் திருதகண ருச்சி தாண்டவம் நீலகண்டா. நீலகண்டா, நீலகண்டம்னா சிவன், கழுத்து நீளமாக இருக்கிறவன், விஷம் சாப்பிட்டினால கழுத்து நீளமாக இருக்கிறவன் சிவன். அவன் சிவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டவனாக்க, திருத கனருஜிகி ரொம்ப ஆசையோட சந்தோஷமாக தாண்டவன் தத்தே தாண்டவம் ஆடுறான். என்ன எப்போ தாண்டவம் ஆடுறான் அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகே உன்னை பார்த்துட்டு அவன் தாண்டவம் ஆடுறான் அப்படின்னா. உன்னை பார்த்தோன்னா தாண்டவம் ஆடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ அவ்வளோ அழகாக இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, வஜ்ரோபேதாம் நிறைய வைரக்கற்கள் உன் மேலே அழைக்கப்பட்டிருக்கு, ஜொலிக்கிறது அப்படியே பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கு சிவனுக்கு. அப்புறம் வலவிது வலசியாமலாம் இந்திரநீல கற்கள் நடத்துல நிறைய அழைச்சிருக்கோம் இல்லையோ, அதை பார்த்து அந்த இந்திரநீல கற்கள்னால நீ என்ன பண்ற தங்கமயமான பாதுகையா இருந்தாலும் கூட அந்த இந்திரநீலக்கல் வீசி கரிய நிறத்தோட காட்சி அடிக்கிறார் அந்த சமயத்துல. இன்னும் எப்படி இருக்க, மஞ்சு கோஷாம்
நான் இனிதான நாதத்தோடு கூடியிருக்கேன். என்ன நடக்கச்சு தில் தில்னுடைய மணி ஓசை கேட்கறதோ இல்லையோ, அதனால் மஞ்சு கோஷம் இனிதான் ஆசையோடு கூடியதாக இருக்கேன். இன்னும் எப்படி இருக்கேன் நீ முக்தாசாராம், முக்தான்னா முத்துக்கள், அதனுடைய சாரம்னா சிறந்த முத்துக்கள். ஆக சிறந்த முத்துக்களோடு முத்துக்களை வைக்கப்பட்டதாக அழகாக இருக்கேன். நீ இன்னும் எப்படி இருக்கேன் மதுர ஜபலாம், மெதுவாக பெருமா திருவடியோட மெதுவாக அசைஞ்சு நடக்கிறேன். அப்போ அசைய தெரிஞ்சுதான், அப்படி அசைஞ்சுன்னு இருக்கச்ச இருக்கச்ச சிவன் வந்தான். சிவன் வந்து உன்னை பார்த்தான். உன்னை பார்த்தோடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. எங்கே பார்த்தான்? விஷ்ணு உப்பதே. விஷ்ணு உபதேனா எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில், ரங்கநாதனுடைய திருவடி வாரத்தில் பாதுகாதேவி உன்னை அவன் பார்த்தான். பார்த்தோடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை, கூத்தாடுறான். ஏன் கேட்டால் ஹர்ஷோத்கண்டாது, ஆஹா பாதுகையினுடைய சேவை எவ்வளோ அழகாக இருக்கு என்று மனசில் சந்தோஷப்பட்டுக்கிண்டு ஹர்ஷோத்கர்ஷா அதிக சந்தோஷத்தினால என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாலையன் சந்திரகாந்தம் அவன் நடுவு காத்து தலையில் சந்திரனுடைய ஒரு கலையை வச்சுருக்கான் இல்லையா, அந்த கலையினுடைய நுனி இருக்க அந்த நுனி அசையும்படியாக தாண்டவமாடுறான். தெரிஞ்சுதான் அவ்வளவு சந்தோஷம். திருத்த கனருஜி தாண்டவம் நிலகண்டா. அவளாக ராதுகாதேவி உன்னுடைய அழகை பார்த்துட்டு அவன் தன் தலையில் இருக்க முடியாத சந்திரனுடைய சந்திர கலையினுடைய நிர்வாகங்கள்லாம் அசையும்படியாக அழகாக தாண்டவமாடினான் அப்படின்னான். அவன் எப்படி தாண்டவமாடினா தெரியுமா அப்படின்னா, மயில் போல தாண்டவமாடினான். மயில் என்ன பண்ணோம், இவர் பாதையை பார்த்துட்டு தாண்டமாடினார் நீலகண்டன். மயில் எப்படி யார் பார்த்து நீலகண்டான்னாக்க மயிலுக்கு நீலகண்டன் பேர். மயில் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிட்டோம்னாக்க அது ஆகாசத்தில் மேகத்தினுடைய வரிசையை பார்க்கறது, மேக கூட்டங்களை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை, அதுவும் தாண்டமாடுறது. ஆகாசத்தில் மேக கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிட்டோம்னாக்க இந்த இதுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் மேகத்துக்கும் பொருத்தமாக இருக்குது, பாதையை மாறி மேகத்துக்கும் பொருத்தமாக இருக்குது. எப்படின்னா வஜ்ரோபேதம், மேகத்தை மேகம் நல்லா சேர்ந்துனாக்க உடனே இடிக்கும். தெரிஞ்சுதான் அந்த இடியோ இடிக்கிறது மேலே இருக்க முடியாத மேகமானது. இன்னும் எப்படி இருக்குது வல விது போல சாமலாம், நீருண்ட மேகம் இல்லையா, அதனால் இந்திரநிலக்கல் போல அதுவும் என்ன கருப்பாக இருக்குது. இன்னும் எப்படி இருக்கு மஞ்சு கோஷம், நடு நடுவில் மேகங்கள் உடைகின்ற காலத்தில் கர்ஜிக்கிறது, அந்த கர்ஜனையோடு கூடியிருக்கு. அப்புறம் முக்தாசாராம், நீருண்ட மேகமோ இல்லையோ, அப்போ என்ன பண்ணும், லேசாக தூத்தலை வெளியில் விடுறது. தெரிஞ்சுதான் மழை பெருக்கு நீர் பெருக்கானது கீழே நிறைய தாரையில் நிறையா விடுறது. தெரிஞ்சுதான் அதோடு கூடியிருக்கு அந்த மேகம். இன்னும் எப்படி மதுர ஜபலாம், அழகாக மின்னல்கள் மின்றது மேகத்தின் நடுவில், அடிக்கடி மின்னல்கள் மின்றது. இப்படி மின்னலோடு கூடினதான அந்த மேகத்தை வீட்சை பார்த்து, அதை பார்த்தது எது மயில், அதை பார்த்துட்டு எங்கே பார்த்தது விஷ்ணுபதே. விஷ்ணுபதேன்னா ஆகாசம்னு அர்த்தம், என்ன விஷ்ணு பதம்னு ஆகாசத்துக்கு போயிருந்தோம். அதனால் ஆகாசத்தில் ஒன்ற மேகத்தை பார்த்துவிட்டேன். என்ன பண்ணுறது அது ஹர்ஷோத்கர்ஷாது, மேகத்தை கண்டாலே எப்போதும் என்ன பண்ணும், மயில்கள்லாம் கூத்தாட முடியும் சந்தோஷம் தாங்க அது இருக்கு. அதனால ஹர்ஷோத்கர்ஷாது நல்ல சந்தோஷத்தினால என்ன பண்றது அது தலையன் பாதுகே சந்திரகாந்தம். சந்திரகான் சொன்னாக்க மயில் தோகைக்கு பேரு. தெரிஞ்சா மயில் தோகைய நுனிவரும் என்ன ஆட முடியாக மயில் தோகையை நன்றாக ஆட்டி கொண்டு அது கூத்தாண்டவும் தத்தே, அது கூத்தாடுகிறது. ஆக மயில் எப்படி கூத்தாடுகிறதோ அதே மாதிரி சிவன் மயில் மேக கூட்டத்தை பார்த்து கூத்தாடுகிறது, சிவன் பாதுகாதேவியை சேவிச்சுட்டு இவனும் கூத்தாடுகிறான் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. சிரங்கேந்தோ சரணகமலம் தாதிசம் தாரயந்தி காலே காலே சரகமலையா கிருப்தயாத்ரோத்சவஸ்ரீ ஸ்வயமனுகிருஹத்வாரம் உன்னித்ரநாதா பௌராணித்யம் கிமபி குசலம்
பாதுகே பிரிச்சசீவ. ஸ்லோகம் 904. ஸ்ரீரங்கேந்தோஹோ சரணகமலம் தாதிகம் தாரயந்தி காலே காலே சகமலையா கிருத்தயாத்திரோத்சவஸ்ரீஹி. கத்வா கத்வா ஸ்வயமனுகிருஹத்வாரம் உன்னிந்திரநாதாம் பௌராநித்யம் கேபி குஜலம் பாதுகே பிரிச்சசீவா. பாதுகா தேவி, நீ என்ன பண்ற? ஸ்ரீரங்கந்தோஹோ சரணகமலம் தாதிருஷம் தாரயந்தி காலே காலே சகமலையா கிருத்தயாத்திரோத்சவஸ்ரீஹி. அவ்வப்பொழுது இன்னைக்கு சைத்திரோற்சவம் எல்லாம் ஒவ்வொரு மாதம் வருஷத்தில் 3-4 உற்சவங்கள் கங்கநாதனுக்கு நடக்கிறது. அந்த உற்சவங்கள்லாம் நடக்கிற காலத்தில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுவானாக்கே, ராஜ்யோட கூட பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு வீதியில் ஏழுறேன். தெரிஞ்சா உபயநாச்சியாரோட ஏழுறார். தெரிஞ்சா பாதுகா தேவியும் கூட வரா. ஸ்ரீரங்கந்தோஹோ சரணகமலம், நீ என்ன பண்ணுற? ரங்கச்சந்திரனுடைய திருவடி வாரத்தில் நீ இருந்துட்டு இருக்கே போதும். ரங்கச்சந்திரங்கிறதுனால என்ன அப்படின்னா, பெருமாள் எல்லாம் விழுந்து சேமித்துக்கு எல்லாரும் ஓடி விடுவார். ஏன்னா அவன் சந்திரன். சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவானாக்க, நல்ல கோடையில் ரொம்ப வருந்தி கஷ்டப்பட்டுருக்கிறவாளுக்கு தன்னுடைய நிலவுனால மகிழ்ச்சி உண்டு பண்ணும். மாடியில் போய் படுத்துட்டா சந்தோஷமாக இருக்கும், நிலாவில் படுத்துட்டா. அது மாதிரி இவன் ரங்கச்சந்திரன் தெரிஞ்சுதா, எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய தன்மை உடையவன். அப்போ ஏற்பட்ட ரங்கநாதனுடைய திருவுடி கமலத்தில் நீ ஆசிரியிருக்கேன். திருவடி கமலத்தில் இருந்துட்டு அவனை அழைச்சிட்டு வீதியில் உற்சவ காலங்களில் ராட்டிமாரோட நீ அழைச்சிட்டு வர. அப்படி வர காலத்தில் என்ன பண்ணுற நீ அப்படின்னா, கத்வா கத்வா தெரிஞ்சா ஊரு வீடாக போகிறேன். தெரிஞ்சா வீடு வீடு தூரம் போகிறேன். ஏன்னா அங்கங்கே இருக்க முடியாத குழந்தைகள் இடத்துல பத்தார இடத்துல அவ்வளோ வாத்சல்யம் பெருமாளுக்கு. அதனால் ஒவ்வொரு வீடும் விடாமல் பெருமாள் அழைச்சிட்டு போய் அங்கே நிறுத்தி வச்சு அவளுக்கு சடாரி சாதிக்கிறான். சடாரி சாதித்தா அதில் ஒலி ஏற்படுது. தெரிஞ்சுதா அந்த ஒலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவனாக்கே, குஞ்சல பிரசனம் பண்ணுறா அப்படி இருக்கும். இப்படி அழைச்சின்னு போகிறேன் இல்லையோ, எப்படி அழைச்சும் போகிறேன், ஸ்வயம் அனுகிரகத்வாரம் உன்னிதிரநாதான். நீயே போகிற ஸ்வயம் அப்படிங்கிறார், தானே போகிறார். தானே போகிறதுலாம் எழுந்து இருந்தது அப்படின்னு கேட்டவனாக்கே, அவளுக்கு சௌசீல்யம் ஒவ்வொருத்தரோடையும் கலந்து பழகக்கூடிய தன்மை உனக்கு இருக்கு பாதுகா தேவி. அதனால சௌசல்யத்தை காட்டிட்டு அங்கங்க அழைச்சிட்டு போறேன். அனுகிரகம் அப்படிங்கிறார், ஒரு வீடு கூட விடாமல் நிறுத்தி நிறுத்தி பெருமாள் ஏழை பண்ணி அவளுக்கெல்லாம் சேவை சாதிச்சுட்டு அப்படியே போற. அது என்ன காரணம், அவ்வளவு வாத்சல்யம் அந்த குழந்தை இடத்துல உனக்கு எல்லார் இடத்துலயும். அதனால ஒவ்வொரு வீட்டையும் அழைச்சிட்டு போய் உன்னிதிரனா ஆதா உன்ன செட்டாரியை எடுத்து சாதிப்பா அர்ச்சகர். தெரிஞ்சுதான் செட்டாரியாரு பாதுகா தேவி தானே. ஆக பாதுகா தேவியை ஒவ்வொரு தலையிலையும் சாதிப்பார். அப்படிதான் அப்போ சாதிக்கிற காலத்தில், அப்போ சடாரியை வைக்கிற காலத்திலையும் மறுபடியும் சடாரிய மறுபடியும் எடுக்கிற காலத்திலையும் அதில் ஒலி எழும்புறது. அந்த ஒலியை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பௌரா அந்நித்தம் குஷலம் பாதுகே பிரிச்சசீவ. அவளுக்கு தகுந்தபடி அந்தந்த குடும்பத்துக்கு தகுந்தபடி என்ன சௌக்கியமாக இருக்கியா, என்ன அக்னிபோத்திராதி காரியங்களும் ஒழுங்காக நடக்கிறது தான், எத்தையும் அன்னதானந்தர்களுக்கு வேண்டிய சாப்பாடுகளும் சாமான்லாம் அவனுக்கு ஒழுங்காக கிடைக்கிறதா அப்படின்னு அவரவர்களுக்கு தகுந்தபடி குசல பிரசனம் பண்ணுறையோன்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அவரோட கூட ராஜாக்கள் அந்த காலத்தில் வேட்டையாடின்னு போனாக்கே வேட்டையாடிட்டு வருவான். வேட்டையாடி பட்ட மகிழ்ச்சியும் அழிச்சுன்னு போவான். திரும்பி வேட்டையாடி ரசத்தில் திரும்பி வருவான். வரைச்சு ஊருக்குள்ளே நுழைச்சு ஒவ்வொருத்தரையும் குசல பிரசனம் பண்ணிட்டே போவான். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவான், அந்த அழகான மாமியம் இருந்ததுன்னா அதை பிடிச்சி பிடிச்சிட்டு சிப்பந்திகள் மூலமாக அதையும் கொண்டு வருவான். அப்படி எடுத்துட்டு வர காலத்தில் வீடு வீடாக அங்கங்கே நின்று ராஜாக்கள் பிரஜைகளெல்லாம் குசல பிரசனம் பண்ணிட்டு போவா வழக்கம். அது மாதிரி இவன் ரங்கராஜாவோ இல்லையோ, அதனால் இவன் என்ன பண்ணுறான், வீதி உற்சவத்தும் போது அங்கங்கே அவள குசல பிரசனம் பண்ணிட்டு அப்படியே ஏழுறான். அவ்வளோ வாத்சல்யம் சௌசல்யம் செஞ்சா காருண்யம் பிராட்டியோட கூட வரதுனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டவானாக்கே, அவ்வளவு கருணை மிக்கவனாக இருக்கான். தெரிஞ்சுதா அவள் அஜ்ஞாத நிகரா இல்லையா பிராட்டி, அதனால பிராட்டியோட கருணை மிகுந்த பிராட்டியோட கூட பெருமாளை அழைச்சின்னு வர கால அழைச்சின்னு வந்து அவரவர்களை குசல பிரசனம் பண்ணி
அவளுக்கு வேண்டிய குசல பிரசனம் பண்ணால் அதுக்கு வேண்டிய அவளுக்கு தேவையானதெல்லாம் அனுகிரகத்தின் வரே.